हेलो फ्रेंड्स वेलकम टू नितिका कलेक्शंस नम्म इन्नैक्की वाळपू वडा एप्पडी सेय्यिरदुन्नु पाक्क पोरोम अदुक्कु नम्म वाळपू एडुत्तुक्कोम तेवैयाना पच्चै मिळगा सो इदुक्कु इदु एव्वळवु एडुक्करींगळो अदे अळवु कडलै पर्प्पु नान इदु 2 ஹவர்ஸ் ஊற வச்சி இத எடுத்துர்க்கேன் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமா சின்ன வெங்காயம் நீங்க ஏதாவது ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க நான் இது இருக்குறனால கொஞ்சம் சேர்த்துக்கறேன் அப்புறம் இது கொத்தமல்லி இலை கருவேப்பிலை இலை அப்புறம் பெருங்காயம் எப்பயுமே கடலை பருப்பு நீங்க செய்யும்போது இந்த மாதிரி காரம் செய்யும்போது கொஞ்சம் பெருங்காயம் தூளோ இல்லட்டி கட்டி பெருங்காயமோ சேர்த்துக்கணும் சோ அதனால இத எடுத்துர்க்கேன் சோ இப்போ இந்த வாழைப்பூவை எப்படி நம்ம clean பண்றது அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க அந்த பூவை உரிச்சிங்கனா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் சோ இதுல இந்த இருக்கு பாருங்க சின்னதா இது நீங்க ரிமூவ் பண்ணேனோ அதே மாதிரி இந்த இடத்துல மொட்டு மாதிரி கொஞ்சம் நீளமா இருக்கும் சோ இதையும் நீங்க ரிமூவ் பண்ணேனோ सल सल रे मूण अमूव पड़ो रिमूव पड़े लाइटा वाश पड़े तक ऐना इतनी विड़ो अब नम्बर वड़म नम्बर अंत पक वरा करेक्टा रिमूव पड़े इंपर मूणुरी मोट मादी मूणुमें नम रिमूव पड़ो मीति अपना चिन्हदा पूवे क्लीन पन्नी नम्म वड़ सेरदन पाके इप्पो फर्स्ट नम्म इंद पूव अरच्चिरलाम அதுக்கப்புறம் ஒரு பேட்ச் கடலை பருப்பு வந்து இந்த பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்தே நம்ம அரைச்சிரலாம் ஏன்னா பச்சை மிளகாய் நம்ம கட் பண்ணி போட்டோம்னா வாயில கடிபடும் அது சில பேருக்கு பிடிக்காது சோ அதனால ஒரு பேட்ச் வந்து நம்ம நல்ல மய்யா அரைச்சிட்டு இன்னொரு பேட்ச் கொரகொரன்னு அரைச்சிட்டு இன்னொரு பேட்ச் வந்து அப்படியே முழுசாவே விட்டுருங்க சோ ஏன்னா மொத்தமா போட்டு நம்ம அரைச்சோம்னா நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி வராது பருப்பு வடை எப்படி செய்வோமோ அதே கன்சிஸ்டன்சிக்கு தான் நம்ம அரைக்க போறோம் சோ நான் ஃபர்ஸ்ட் இந்த பூவை நான் அரைச்சுக்கறேன் इंग पू अरेटों को पावल नम्बर इोड़ से पचमिग उ कारे मेरी पचमिग सेको इोड़ ना कुछ कडले पर्प सेक इतर बैचल मैं अरेचिंग वापूल नहीं ना अरेचल இதோட தேவையான salt-உம் போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு salt வேணுமோ அவ்வளவு salt இதளோட சேர்த்து அரைச்சுக்கோங்க இது நம்ம first batch அரைச்சிருக்கோம் அந்த வாழைப்பூவும் கடலை பருப்பும் ஒவ்வொண்ணும் அப்படி முழுசா இருக்கும் பரவாயில்லை முழுசா இருந்தாலும் ஒண்ணும் கிடையாது நமக்கு தட்டிறதுக்கு வந்தா போதும் சோ இத நீங்க ஒரு bowl-ல change பண்ணிடுங்க அடுத்த பேட்ச் கொஞ்சமா எடுத்துர்க்கேன் அது ரெண்டு சுத்து சுத்திட்டு அப்படி இதோட ஆட் பண்ணிரலாம் நம்ம இப்போ பாருங்க அடுத்து இதையும் நம்ம கொரகொரன்னு அரைச்சாச்சு தண்ணி எல்லாம் விடாதீங்க அதுல நீங்க தண்ணியை வடிச்சிட்டு தான் கடலை பருப்பு இந்த பூ எல்லாமே சேர்க்கணும் ஏன்னா நீங்க வெங்காயம் சேர்க்கும்போது திருப்பி தண்ணி விடும் அப்புறம் நமக்கு வடை செய்யிறதுக்கு அந்த இது வராது கன்சிஸ்டன்சி இருக்காது எண்ணெயில போடும்போது அப்படி உடைஞ்சு போய்டும் இப்போ பாருங்க நம்ம அரைச்சு வச்சது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு ஏனா வாழை பூன்றனால தான் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு ஆனா பரவாயில்லை நீங்க இதோட பெருங்காய தூள் சேர்த்துக்கோங்க நான் இப்போ பெருங்காய இதல ஆட் பண்ணிட்டேன் இதோட அந்த ஒரு பெரிய வெங்காயம் சொல்லினோலையா அதையும் ஆட் பண்ணிட்டு கருகப்பிள்ளையும் சேர்த்துக்கலாம் கருகப்பிள்ளை கொத்தமல்லி எல்லாமே ஒண்ணா ஆட் பண்ணிக்கலாம் நீங்க இந்த டைம்ல நீங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க இது நீங்க அரைச்சு வச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு செய்யணும்னா முடியாது ஏனா கலர் வந்து சேஞ்ச் ஆயிடும் அப்புறம் அந்த டேஸ்ட் வந்து மாறிடும் उड़े अरे मुड़च उड़न सुटेड़ण इय वो नम वो ना तटिकन रोम वो तिना पड़कूड़ा ऐना उड़ेटे वो कुछ तिकावे पड़ी सिमले वे वो वेग विडण ना इतना उरटी बालसा वे अनासिया पड़े ना वो बाल कुछ लाइटा प्रेस पड़ी कुछ तिका पर्व सिम वे
நீங்கள் இப்போ போட்டிருக்கோம் நம்ம வடையை தட்டி, ஆனால் உடனே திருப்பி போடாதீங்க. கொஞ்சம் அந்த நுரெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம திருப்பி விடலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் திருப்பி விட்டீங்கன்னா உடஞ்சி போயிடும் வடை. ஏன்னா இது வாழைப்பூவில் செய்கிறனால, கடலைப்பருப்புமே நீங்கள் ரொம்ப குறைக்குறன்னு அரைச்சிட்டிங்கன்னா கூட உதிரியாக போயிடும். ஸோ இதுவும் உதிரியாக போயிடக்கூடாது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி திருப்பி விடலாம். இப்போ பாருங்க, நம்ம வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்க இந்த திக்னஸ்ல போடுங்க வடையை, இல்லாட்டி உதிர்ந்து வந்துடும். நீங்க கவனிக்க வேண்டியது இதுல என்னன்னா, வாழைப்பூவையும் கொஞ்சமா கடலைப்பருப்பையும் நல்லா மையா அரைச்சிக்கோங்க. அடுத்ததை கொஞ்சம் குற குறன்னு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் மட்டும் நீங்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அது மாதிரி எவ்வளவு பூ எடுக்கிறீங்களோ அதே அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் இதில் எந்த மெஷர்மெண்ட்டும் சொல்லலை, ஏன்னா நீங்கள் அவங்கவுங்க தேவைக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இது நான் பண்ணதில் எனக்கு ஒரு 8-9 வடைக்கிட்ட எனக்கு வந்திருக்கு. இதில் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.